all the team to join. Aishwarya, Rajesh, Sumar. படத்தோட 100வது நாள் விழா எல்லாரும் வந்து பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இது சீனிராமசாமி சாரோட 100வது விழான்னு சொல்லலாம், 100வது நாள் விழான்னு சொல்லலாம். இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ போற்றப்பட்டிருக்கு, எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லோரும் கொண்டாடிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, அவருக்கு படத்தின் மேலே அந்த நம்பிக்கை, அவரோட கதையின் மேலே அந்த நம்பிக்கை. எந்த சூழலையும் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்பப்படுகின்ற அந்த கமர்ஷியல் மசாலாக்கள் எதையுமே வைக்காமல், அது வைக்க மாட்டேன், எந்த சூழலையும் அதை செய்ய மாட்டேன்னு முழுசாக நம்பி அவருக்கு முழுக்க முழுக்க கொடுத்த ஒரு படம் தான் இந்த தர்மதுரை. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த படத்தை கேட்டர்லேருந்து கொண்டாடிட்டே இருந்தாப்புல சுரேஷ், பாட்டு கம்போஸ் பண்ணால் பொண்ணை அனுப்பிடுவோம், அம்மா இன்றைக்கி ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்தை மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்துருந்த சுரேஷுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் என் படத்தில் இந்த படத்தில் நான் நம்பி இறங்கின அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு முதல்ல நன்றி. அந் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா வார்த்தைலாம் தீர்ந்து போச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் இனிய வருஷமாக இருக்கட்டும். நன்றி, நன்றி. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லைன்னா என்னையாக நிற்கிற ஒரு பொண்ணு, தனக்குள் எவ்வளவு திறமை இருக்குதுன்னு கூட தனக்கு தெரியாத ஒரு ஒரு கதாநாயகி. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ உயிரோட்டமாக, அதே மாதிரி தமனா, தமனாவை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, எனது ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள தான் தொடர்பு கொள்ள முடியலன்னா அவங்க மேனேஜரையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியலை. ஸோ அவரும் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வேகமாக இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட்டதால் நம்மளால் அது தொடர்பு கொள்ள முடியலை. இருந்தாலும் அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவர்கள், அந்த அம்மா வந்து இதான் விஷயம், ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அனுப்பிச்சேன், எப்படி ஒரு கேரக்டர் வரணுன்றது, காஸ்டியூம்ஸ்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்தாச்சு, ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான், ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு ரெண்டு பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், இது மாதிரி நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டை சுருக்கம் முதற்கொண்டு கரெக்டாக இருக்கும் வந்து அப்படியே அந்த கெட்டப்பா, அந்த கள்ளிக்காட்டு தாயார் வந்து அந்தம்மா நின்னாங்க. ஸோ இந்த தருணத்தில் தன்னுடைய பணிகள்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ நாட்கள், ஏன்னா ரொம்ப நீண்ட நாம நாட்கள் எங்களோட அவங்க தங்கியிருந்து நடித்தாங்க, அவங்களுக்கு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் இந்த 100வது நிகழ்வில் அவங்க என்னோட இருக்க முடியாத உண்மையிலே நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்காங்க. ஸோ இப்படி நடிகர் ராஜேஷ் அவர்கள் அண்ணன், ஏற்கனவே நாங்கள் நானாவரும் தொலைபேசியில் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், நிறைய கதைகள், அவரே ஒரு வாழும் வரலாறு தான் அவர். அவரோட நினைவு குறிப்பிலிருந்து அவ்வளோ அசைவுகளை நாங்கள் எடுக்கலாம். அவரை பார்க்கறதுக்கு நான் 7 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருக்கேன், எங்கள் ஊருக்கு வந்தார் அவர், அவரை பார்க்க 7 கிலோ விளாச்சேரியிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்தேன், அப்போ அவரை கை கொடுத்தேன். ஸோ நான் நேசிக்கிற ஒரு நடிகன். இப்போ அவரை என்ன அப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தா கூட எனக்கு அந்த வேஷ்டியை லேசாக அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டில் சரிதாமா ஒரு பார்வை பார்ப்பார், ஒரு லுக்கு அந்த பாட்டு, பாலச்சந்திர சார் படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாறை மேலே ஏறி நின்று அந்த பாறைக்கிட்ட கூட்டு போய் என்னை காமிச்சார், தம்பி இங்கே தான் நான் நின்னேன் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு கதாநாயகி தமிழ் சினிமாவில் அவர் இந்த படத்தில் அந்த காமராஜர் அப்படிங்கிற பேராசிரியர் கதாபாத்திரம் ஏற்று ரொம்ப சிறப்பாக. ஸோ இதில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி சீனிராமசாமி அப்படிங்கிற ஒரு கலைஞர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் தெரிகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த செல்வன் விஜய் சேதுபதிக்கும், ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும், ஆர்கே சுரேஷுக்கும், எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் அந்த ஒரு வசனம் போதுமே, அவருக்கு நான் கண்ணீர் திலகம் பண்ணுவேன், தம்பி இங்கே பாருங்கள் இப்படியே என்னை பார்ப்பார், பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், நான் சொன்னேன் ஏன்னா இது டேப்பு கிடையாது, ஓயாமல் ஓப்பன் ஓப்பன் பண்ணி விடாதீங்க, புரியுதா, தலைவலி வந்துடும் பார்த்துக்கோங்க, எதுக்கு ஓப்பன் பண்ணி விடுறீங்க, இதை இதை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு, இல்லை தம்பி நீ சொன்னேன்னா அது வரும் தம்பின்னு. ரொம்ப நாங்களாக ஒரு நண்பர்களாக வந்து ஷார்ட் இல்லாதப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி பேசுறது, பழைய கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசுறது, இப்படி பழைய கதைகளை பேசிக்கிட்டு அதை ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, இங்கே ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு அருளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது மாதிரி தான் எங்களுக்கு. அது இந்த தர்மபுரி 100வது நாள் ஃபங்க்ஷனை வந்து
ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நூறாங்க முடிஞ்சிருச்சு. இதை பண்ணணும் அப்படின்றது சீல்ட் எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாப் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர் ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மபுரி கிடைச்ச பெரிய வெற்றி. அப்போ கண்டிப்பாக வந்து சீல்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த படத்தோடு நடித்த டெக்னீஷியன்ஸ் பண்ண டெக்னீஷியன்ஸ் நடித்த ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் உழைத்த எல்லாரும் அதோ லைட் மேன் முதற்கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வருடத்துக்குள்ளே வந்து இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்து அன்னைக்கு பண்ணோம். அதுவும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட சாப்பிட்டுலாம் போனால் இல்லைம்மா நீ இதை பண்ணிடு புரியவருக்கு முன்னாடியே பண்ணிடுது அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி உடனே நேற்று சொன்னோடனே நான் வந்து தானு அங்கிளுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நேற்று சொன்னோடனே சரி சுரேஷ் நான் வரேன், ஏன்னா அவரோட அவர் ஆசீர்வாதத்தில் தான் வந்து இந்த படமே ஆரம்பித்தது. தனுதுரை வந்து ஆரம்பித்ததே வந்து அவரை வந்து எனக்கு பூஜை அன்னைக்கு அவர் கையால் தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தாரு. அப்போ அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த வெற்றி விழாவும் அவர் கையால் தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரியே அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தம்பி சுரேஷ் அவர்கள் அவர்களுக்காகனும் அவருடைய தந்தையார் மிக மிக எனக்கு வேண்டியவர். தம்பி இந்த துறைக்கு வந்த பிறகு அவரை அரவணைத்து இந்த துறையில் என்னென்ன நிலைகள் இருக்கிறது என்பதை சொல்லியபடி அவர் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த படத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு நல்கியது தம்பி விஜய் சேதுபதி தான். அவரும் சுரேஷும் இணைந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு சமயம் நான் வந்து எக்ஸ்பிரஸ் செவன்லேருந்து எம்ஆர்சி நகர் போகிற வழியில் உட்லண்ட் தேட்டரில் பார்த்துட்டு மிகப்பெரிய க்ரௌடு, இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. உடனே என்னுடைய ட்விட்டரில் நான் அந்த செய்தியை போட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது பறைசாற்றுவதற்கு தான் இந்த விழா. அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய சீனு ராமசாமி அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட என்னுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது விரைவில் நடக்கும் என்று இந்த நாளில் அறுதியிட்டு உறுதி கூறுகின்றேன்.